அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 7, வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 5, திருவசனங்கள் 33-39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்து கூறி இன்றைய அருள்வாக்கு பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தி பகுதியானது, நமது பக்தி முயற்சிகள் அனைத்தும் நம்மை கடவுளிடம் அழைத்து செல்ல வேண்டும், அல்லது கடவுளோடு நம்மை இணைக்க வேண்டும், இல்லையேல் அவைகள் அனைத்தும் பொருளற்ற வெற்று சடங்குகளாக பழக்கத்திற்கும் வழக்கத்திற்கும் அல்லது மன நிம்மதிக்கும் செய்பவைகளாக மாறிவிடும் என்று கூறுகின்றனர். இன்றைய நற்செய்தியில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை அணுகி நோன்பு இருத்தல் பற்றியும் மன்றாடுவது பற்றியும் கேள்வி எழுப்புகின்றனர். அவர்களுடைய பெரிய பிரச்சனை என்ன என்றால், யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடுகின்றனர், அதை போலவே பரிசேயர்களின் சீடர்களும் அவ்வாறே செய்கின்றார்கள். ஆனால் உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை, அதற்கு நேர்மாறாக உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்று கேள்வி எழுப்புகின்றனர். இந்நிகழ்வை பிற நற்செய்தியாளர்களான மத்தேயுவும் மார்க்கும் கூட குறிப்பிடுகின்றார்கள். லூகாவின் பார்வையில் இந்நிகழ்ச்சி லேவியினுடைய வீட்டில் நடைபெறும் விருந்து நிகழ்விற்கு பிற்பாடு இந்நிகழ்ச்சி கூறப்படுகிறது. அதாவது லூகா நற்செய்தி 5:27-32 உள்ள திருவசனங்களில் ஆண்டவர் இயேசு
தன்னுடைய சீடர்களோடு லேவியின் வீட்டில் விருந்து உண்கிறார். லேவி ஒரு சுங்கம் வசூலிக்கக்கூடிய ஆயக்காரர், பிறரால் பாவி என கருதப்படுபவர். அவரோடு யாரும் நட்பு பாராட்டக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்படுபவர். அவருடைய வீட்டிற்கே சென்று அவரோடு இயேசுவும் அவருடைய திருத்தூதர்களும் விருந்து உண்கின்றனர். இதை பரிசேயர்களாலோ அல்லது மறைநூல் அறிஞர்களாலோ ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எனவேதான் தங்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் இயேசுவின் சீடர்களிடம் சென்று, வரி தண்டவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்கின்றனர். அதற்கு முன்னதாகவே இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தங்களுக்குள் அவர்கள் கொப்பளித்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பரிசேயர்களுடைய கேள்விக்கு இயேசு பதில் வழங்குகின்றார். நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று தனது இறையாட்சி பணியின் நோக்கத்தை தெல்ல தெளிவாக அவருடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கும் பதிலாக கொடுக்கின்றார். இதன் பின்புலத்தில்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவிடம் நேரடியாகவே இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் வந்து கேள்வி எழுப்புகின்றனர். நோன்பு இருத்தல் மற்றும் இறைவேண்டல் செய்தல் ஆகிய இரண்டை குறித்தும் இவர்கள் வினா எழுப்புகின்றார்கள். நோன்பு இருத்தல், இறைவேண்டல் அல்லது ஜபம் செய்தல் இரண்டுமே ஒரு தரமான ஆன்மீகத்தின் இருபெரும் தூண்கள். நோன்பு, ஜபம் ஆகிய இரண்டுமே ஒரு ஆன்மீகத்தின் மையமாகவும் நாம் பேசலாம். இவை இரண்டும் நம்மை கடவுளோடு இணைக்க வேண்டும் அல்லது அவருடைய பிரசன்னத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு, அதுதான் உண்மையான இறைவேண்டல். அவரோடு நாம் இணையும் போது அல்லது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அல்லது அவரோடு இருக்கும்போது எல்லையில்லா மகிழ்ச்சி, ஆனந்தம், அவரே ஆனந்தம், அவரே மகிழ்ச்சி, அவரே எல்லாமுமாக ஆகிவிடுகின்றார். எனவே அவரோடு அவரில் சங்கமிக்கும் போது துக்கம், சோகம், வருத்தம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்ற இந்த நோன்பு அல்லது உடல் வருத்தம் ஆகியவற்றிற்கு இடமே இல்லை. எனவேதான் நாம் பார்ப்பது போல திருமண வீட்டில் யாராவது சோகமாக இருப்பார்களா? அனைவரும் மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு, மகிழ்ச்சியோடு, குதூகூல கொண்டாட்டத்தோடு, சிரித்த முகத்தோடு அல்லவா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லையில்லாத ஆனந்தத்தைத்தான் ஆனந்த ஜோதியாகிய கடவுளோடு இணைகின்ற பொழுது உண்மையான பக்தன் அனுபவிக்கின்றார். இத்தகைய ஒரு நிலையில்தான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதில் கூறுகின்றார். மணமகன் அவர்களோடு இருக்கின்ற வகையில் அவர்கள் நோன்பு இருக்கலாமா என்ற கேள்வி எழுப்பி அவருடைய கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். உண்மையான ஆன்மீகம், ஜபங்கள், தபங்கள், நோன்பு இவை அனைத்தும் இறையோடு நம்மை இணைக்க வேண்டும். அதுவே உண்மையான ஆன்மீகம். இப்படிப்பட்ட உண்மையான ஆன்மீகம் இயேசுவில் புதியதாக தொடங்குவதை லூக்கா அழகாக கூறுகின்றார். இந்த நற்செய்தியின் பின்புலத்தில் நமது ஆன்மீகம், நம்முடைய ஆன்மீக பக்தி முயற்சிகள் நம்மை இறையிடம் அழைத்து செல்லுகிறதா? சிந்திப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, திருப்பாடல் 37 நாங்கள் வாசிப்பதைப் போல நாங்கள் எப்போதும் உம்மை காண வேண்டும், உம்மிலே நாங்கள் சரணாகதி அடைய வேண்டும், உம்மில் நாங்கள் இணைய வேண்டும். அந்த இணைப்பிலே எங்களுடைய துக்கம், சோகம், வருத்தம், தனிமை அனைத்தையும் மறந்து நீரே எல்லாம் என்று நாங்கள் உம்மை பற்றி கொள்ள வேண்டும். இந்த நாளில் நீர் விரும்புவதை நாங்கள் செய்ய வேண்டும், உம்மில் நாங்கள் மன நிறைவடைய வேண்டும். உம் சித்தம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென்.
அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உம் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே இருமாப்பு கொண்டவனே, நான் உனக்கு எதிராய் இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர். எரேமியா புத்தகம் 50:31 இறைவசனம். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழிக்கின்றே. இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. நீ செய்ததையெல்லாம் நான் மறந்திடும் போது, நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய். எசேக்கியேல் புத்தகம் 16:63 இறைவசனம். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றே. வாழ்வுக்கு போராடும் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீக்கி வளர்ச்சி காண வழியுமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உம் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன்.